வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய மிக முக்கிய வினாக்கள், ஜிகே வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2024க்கான காலிப்பணியிடங்கள் அறிவித்தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் தீவிரமாக படிச்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டினியூட்டியாக படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரிவிஷன் பண்ண பண்ண தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். சரி, ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். 1955 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்தது. அதாவது எத்தனை குடியுரிமை பெறுறதுக்கு வழிமுறை பிரிஞ்சின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த வருடம்? 1955 எத்தனை குடியுரிமைகள் பார்த்தீங்கன்னா 5 குடியுரிமைகள். ஓகேங்களா? ஸோ இந்த 5 குடியுரிமைகள் அறிந்தது எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஓகேங்களா? இந்த குடியுரிமை அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டாலே இது வந்து பகுதி 2 வரும். ஓகேங்களா? பகுதி 2 சரத்து எத்தனைலேருந்து? 5 11 வரையும். சரத்து 5 வரையும் சொல்லக்கூடியது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பற்றி தான். ஓகேங்களா? குடியுரிமை பெறுவதற்கான வழிகள்னு பார்த்தா 5, குடியுரிமை இழக்கறதுக்கான வழிகள்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன் பார்க்குறோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு? ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாக கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சட்டமன்ற தொகுதிகள் 234. ஓகேங்களா? இந்த 234 நம்ம ரிசர்வேஷன் தொகுதியாகவும் ஜென்ரல் தொகுதியாகவும் பிரித்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் தொகுதி அப்படிங்கிறது 45, ஜென்ரல் தொகுதி அப்படிங்கிறது 189. ஓகேங்களா? ஸோ காமன் க்வெஸ்சன் இது தான். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டால் அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்கலாம்? தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தனித்தொகுதின்னு கேட்டால் எத்தனை? 45. அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகளில் பொது தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 189. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜு நியமிக்கிறதுல யார் பங்கு பெறாதவங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முதலமைச்சர், ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர். ஆளுநர் இதில் பங்கு பெறுவார். நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இவரும் ஓகே. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கேட்டு தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பாங்க. கரெக்டு தான். இப்போ பங்கு பெறாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர். ஓகேங்களா? யார் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். கீழ்காணும் இவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்புலாம். அது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த சென்டென்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஓகே. இந்திய மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கார். ஓகே. இவரை மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்ய இயலாது. அப்போது இதில் ஏதாவது ஒரு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே நம்ம அடிச்சிடலாம். அப்படி தானே? மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்ய இயலாது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகேங்களா? ஸோ கவர்னர்னால் யார்? ஆளுநர். ஸோ இந்த இதே ஆளுநர் தான் மாநில நிர்வாகத்தின் தலைவராகவும் இருக்கார். மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறது யார்? ஆளுநர். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்தோட செயல்பாடுகள் இப்படி எல்லாமே யாரோட பேரில் தான் நடைபெறும்? ஆளுநர் பேரில் தான் நடைபெறும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து கவர்னர். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்கக்கூடிய எக்ஸாம் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 7. ஓகேங்களா? 7/7/2024. ஓகேங்களா? வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 36 டெஸ்ட்டு அப்படிங்கிறது தமிழ் டெஸ்ட்டு தனியாக நடக்கும். ஒரு நாள் தமிழ் டெஸ்ட் நடக்கும், அடுத்த நாள் வந்து ஜிகே டெஸ்ட். இந்த ஜிகேவுமே 2 டெஸ்ட்டாக நடக்கும். சயின்ஸ் ஒரு டெஸ்ட்டாகவும் சோசியல் ஒரு டெஸ்ட்டாகவும் நடக்கும். ஓகேங்களா? சயின்ஸ் டெஸ்ட் அப்படின்னா இப்போ 6th ரிலேட்டடாக இருக்கிற சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்னால் 6th இருக்க சோசியல் சயின்ஸ் தனியாக. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இல்லாமல் தனித்தனியாக கேட்கும்போது நீங்கள் அதிக க்வெஸ்சன்ஸ் வந்து
இதில் நீ அடிக்கலாம். அடுத்து மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இது மேக்ஸுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக வச்சு டாபிக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 தான். ஓகேங்களா, ஸோ 300 நீங்கள் எப்படி பே பண்ணலாம், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு, சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, 7010168778 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/7/2024 தமிழில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, தமிழில் ஃபஸ்ட்டு டேர்மு. அடுத்து 9ஆம் தேதி என்னது, 6ஆம் வகுப்பு அறிவியல் முழுவதும். அப்போ சயின்ஸ் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். அப்போ தமிழ் மட்டும் ஒரு ஒரு பருவமாக நடக்கும். ஓகேங்களா, ஏன் தமிழ் மட்டும் ஒரு ஒரு பருவமாக நடத்துகிறோம் அப்படின்னா, தமிழில் இருந்தால் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சுருக்கு, எண்ணியல், மீப்புமா, மிசியுமா இதெல்லாம் வரும். சரிங்களா, ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, 7010168778 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் பிரிவு எது. இப்போ சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா பிரிவு 26 தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அப்போது மனித உரிமைகள் ஆணையம்னு எடுத்துகிட்டா 2 இருக்குது, ஒன்று தேசிய மனித உரிமை ஆணையம், இன்னொன்று மாநில மனித உரிமை ஆணையம். தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது தோற்றுவித்தாங்கன்னா 1993 அக்டோபர் 12ஆம் தேதி. ஸோ இந்த ஆணையம் தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இயற்றிருப்பாங்க, அந்த சட்டம் எப்போ இயற்றினாங்க அப்படின்னா 1992 சட்டம் இயற்றிருப்பாங்க. இது தேசிய மனித உரிமை ஆணையம். இதுவே ஒரு ஒரு மாநிலத்துக்கும் மனித உரிமை ஆணையம் இருக்கும். அப்போ மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. சரிங்களா, இப்போ மனித உரிமையை சார்ந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா அந்த ஆணையம் எப்போது தோற்றுவித்தாங்க, அதுக்கடுத்து அந்த ஆணையத்தோட தலைவர் யார், அந்த தலைவரோட பதவிக்காலம் என்ன, இப்படி மாதிரி கொஸ்டின்லாம் வரும். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் கொடுக்கணும், கீழ்கண்டவற்றில் இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். அப்போ மாநிலத்தோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. மாநிலத்தோட நிர்வாக தலைவர் யார், முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுநர் தான். ஓகேங்களா, என்னதான் ஆளுநர் வந்து பெயரளவு தலைவராக நம்ம சொல்லிட்டாலும் மாநிலத்தோட நிர்வாக தலைவர் யார் தான், ஆளுநர் தான். சரிங்களா, இந்திய குடியரசுத் தலைவரால் யார் நியமிக்கப்படுகிறாரோ, அப்போ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆளுநர் தான். கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அப்போ கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 தான் கொண்டு வந்திருப்பாங்க. கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து குடியுரிமை, முன்னாடியே பார்த்தோமா குடியுரிமை, அந்த குடியுரிமை வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். ஓகேங்களா, குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல். குடியுரிமை பெறுதல் தான் 5 வகை. ஓகேங்களா, இது வந்து என்னது பெறுதல். குடியுரிமை இழத்தல் அப்படின்னா 3 வகைப்படும். இப்போ குடியுரிமை அப்படின்னா குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் அப்படின்ட்டு 2 இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் உள்ள கூட்டுகளின் உண்மைத்தன்மையை தேர்ந்தெடு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம், தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரை சபாநாயகர் தொடங்கி வைக்கிறார். ஓகே, தமிழக சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆமாம், தமிழக சபாநாயகர் இப்போ எந்த மாநிலத்தோட சபாநாயகராக இருந்தாலும் அது யாரால் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு எம்எல்ஏ தான் அந்த சட்டசபையோட தலைவராக இருப்பாங்க. தலைவர் அப்படிங்கிறது யார், சபாநாயகர். தமிழ்நாட்டில் 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. அப்போது எந்த ஒரு மாநிலத்திலும் மெஜாரிட்டியாக இருக்கிற கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும். அப்போ மெஜாரிட்டி அப்படிங்கிறது எதை ஃபிக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாநிலத்தில் இருக்கும் மொத்த தொகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பெற்ற கட்சி எதுவோ அதுதான் ஆட்சி அமைக்க ஆளுநர் அமைப்பார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தொகுதிகள் எத்தனை, 234. இதில் பாதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 117. இந்த 117லேருந்து +1 யார் பெறுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ 117 +1 118. அப்போ 118
தொகுதிகள் எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தான் ஆளுநரை வந்து ஆட்சி அமைக்க அழைப்பார். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன ஆன்சரு? மேற்கண்ட அனைத்தும். அடுத்த விஷயம் பாருங்க, ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைத்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்துவதற்கான சரத்து பார்த்திங்கன்னா 356, அதாவது அவசர சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேசிய அவசர சட்டம், மாநில அவசர சட்டம், நிதிநிலை அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 356 அப்படிங்கிறது மாநிலத்துக்கு, 352 அப்படிங்கிறது தேசியத்துக்கு வரும், 360 அப்படிங்கிறது நிதிநிலை நெருக்கடி. அப்போ 368 அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன சார்? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்ப்போம். கூற்று 1, ஆளுநராக பதவியேற்கு 30 வயது நிரம்பியராக இருத்தல் வேண்டும். ஆளுநராக பதவியேற்கணும்னா அவர் எத்தனை வயது இருக்கணும்? 30 வயது அப்படிங்கிறது தவறு. ஸோ ஆளுநராக பதவியேற்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயது இருக்கணும். அடுத்த கூற்று பாருங்கள், அவர் பாராளுமன்றம் அல்லது சாலை சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஸோ ஆளுநராக இருக்கிறவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் இருத்தல் கூடாது. ஓகேங்களா? அரசியல் பின்புலமே இல்லாத ஒரு ஆள் தான் வந்து ஆளுநராக நியமிக்கப்படணும். அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து சி, கூற்று 1 மற்றும் கூற்று 2 தவறு. அடுத்த விஷயம் பாருங்கள், சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியது யார்? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் கவிஞர் இக்பால். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பில் இந்திய மொழிகளின் எண்ணிக்கை, அரசியலமைப்பில் இந்திய மொழிகளின் எண்ணிக்கை 22. ஓகேங்களா? அப்போ இந்திய மொழிகள் சார்ந்த சரத்து எது அப்படின்னு கேட்கணும். இந்திய மொழிகள் சார்ந்த சரத்து 343 351 வரைக்கும் மொழிகள் சார்ந்த சரத்து. ஓகேங்களா? இந்த மொழிகள் சார்ந்த அட்டவணை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணை. அட்டவணை வந்து 8. அப்போ பகுதி எது சார் அப்படின்னு கேட்டால் பகுதி 17. பகுதி 17 எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலுள்ள மொழிகளை பற்றி சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், முதலமைச்சராக பதவியேற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அதாவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார், ஆனால் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவே கிடையாது அப்படின்னா அவர் எத்தனை நாளுக்குள்ள எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க எம்எல்ஏ ஆகும். அப்படி ஆகாவிட்டால் அவரோட முதலமைச்சர் பதவி வந்து பறிக்கப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 5 முதல் 11 வரையிலான விதிகள் கொடுப்பிருது அப்படிங்கிறது 8வது பிரிவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 2வது பிரிவு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு 8வது சட்டத்திட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டது. சார், 42வது சட்டப்பிரிவு தான் சட்ட திருத்தம் தான் அடிப்படை கடமைகளை திருத்தினுச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் அடிப்படை கடமை அப்படிங்கிறது இல்லை. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் அடிப்படை கடமையெல்லாம் நம்ம வந்து அரசியலமைப்புகளை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள். அப்போ 44வது சட்ட திருத்தம் என்ன சார் அப்படின்னா, சொத்துரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சொத்துரிமை அப்படிங்கிறது சாதாரண சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 101 அப்படிங்கிறது ஜிஎஸ்டி வரிகள் கொண்டு வந்திருப்பாங்க, அதற்கான சட்ட திருத்தம். அப்போ சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முகவுரை திருத்தினதாக இருக்கலாம், இந்த அடிப்படை கடமைகள் கொண்டு வந்ததாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சட்ட திருத்தம் இருக்கும். இதை நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது எது? உயர்நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா? கேட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா 62. சரிங்களா? ஸோ இதே உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா 65. சரிங்களா? சாதாரண அரசாங்க ஊழியர் அப்படின்னா 58.
ஓகேங்களா. இப்போ முக்கியமான தலைவர்களோட ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த 62-65 இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ஆணையத்தோட தலைவர் இவரோட பதவி காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக எல்லாருக்கும் 62, ஒரு சில ஆணைய தலைவர் மட்டும் 65 அப்படின்றது வரும். ஓகேங்களா. ஸோ இது இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. இந்த 20 கொஸ்டின்லேருந்து கம்பல்சரி ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் வரும். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக நான் சொன்ன ஆன்சர்லேருந்து கொஸ்டினை வேணால் மாற்றி சொல்லுவாங்களே தவிர இந்த கண்டென்ட்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும். ஸோ தொடர்ச்சியாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களோட மைனஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த அளவு உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7010168778 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு நம்ம அகாடமி சார்பாக இருக்கிற டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.